இந்த பாடத்தில் அலைன்மெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். வேர்டு 2007 பொறுத்த வரைக்கும் அலைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இந்த பாராகிராஃப் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் இருக்குது. இப்போ நாம் எந்த டெக்ஸ்ட்டை அலைன் பண்ண விரும்புகிறோமோ அந்த டெக்ஸ்ட்டை முதல்ல செலக்ட் பண்ணிடுவோம். இங்கே செலக்ட் பண்ண உடனேயே இது எந்த அலைன்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத மேலே காட்டுது. இது இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. சரி, இதை சென்டர் அலைன்மெண்ட் பண்ணும்னாக்க இங்கே கிளிக் பண்ணும். சென்டர் அலைன்மெண்ட் பண்ணியாச்சு. இதை ரைட் அலைன்மெண்ட் பண்ணும்னாக்க இங்கே கிளிக் பண்ணுறோம். இதை ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படின்னாக்க இங்கே கிளிக் பண்ணும். அதாவது ஜஸ்டிஃபை பண்ணும் பொழுது இந்த அலைன்மெண்ட் செய்யப்பட்ட பாராகிராஃபோடைய லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மார்ஜினில் முடிவடையும். ஆனால் லெஃப்ட் சைடு அலைன் பண்ணும் பொழுது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த மார்ஜினோட ஒட்டி இருக்கும், ஆனால் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வேறுபட்டு இருக்கும். அதாவது ரைட் சைடு மார்ஜினை ஒட்டி எல்லா வரிகளும் வராது. சென்டர் அலைன்மெண்ட் பண்ணும் பொழுது இரண்டு புறமும் சரியான முறையில் அந்த மார்ஜினோடு ஒட்டி வரும்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதாவது அந்த லைனில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு தகுந்தது மாதிரி கேப் இருக்கும். ஆனால் ஜஸ்டிஃபை அதை கிளிக் பண்ணும் பொழுது தான் இரண்டு புறமும் மார்ஜினை ஒட்டி ஒரே நேர்கோட்டில் இந்த வரிகள் அமைந்திருக்கும். இந்த செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த வரிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தூரம் அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா, அப்போ பாருங்கள் லைன் ஸ்பேசிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெடிமேடாக 1.15, 1.5, 2 இது மாதிரி இருக்குது. இதில் நாம் ஏதேனும் ஒன்றை நமக்கு தேவைக்கு தகுந்தது மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப நெருக்கமாக வந்துருச்சு. சரி, இல்லை இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா கிளிக் பண்ணுறோம், 2 கிளிக் பண்ணுவோம். சரி, சென்டர் த டெக்ஸ்ட் பிட்வீன் த ஸ்லைடு மார்ஜின்ஸ் அப்படின்றது, அதாவது இந்த தலைப்பும் கீழே 2 பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறோம். இப்போ இன்னொரு பாயிண்ட் சேர்க்க வேண்டி இருக்குது அப்படின்னாக்க இந்த 2வது பாயிண்டினுடைய கடைசியில் கர்சரை வச்சுட்டு என்டரை தட்டுறோம். என்டரை தட்டின உடனே 3வது பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. சரி, இப்போ எப்படி இது மாதிரி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்க, முதல்ல நாம் எந்தெந்த பாயிண்ட்டுக்கு நம்பர் கொடுக்க விரும்புகிறோமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இது செலக்ட் பண்ண உடனேயே மேலே காட்டுது பாருங்கள், நம்பரிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அங்கே காட்டுது. அங்கே போய் கிளிக் பண்ணுறோம். அந்த அம்புக்குறியில் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம்னா, இப்போ பாருங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருந்த அந்த நம்பரெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ மீண்டும் போயிட்டு கிளிக் பண்ணி நம்மளுக்கு எந்த விதத்தில் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோமோ அந்த வகையில் இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணோம்னா போதும். ஏபி அப்படின்னு வேணுமா, அல்லது 1, 2 வேணுமா, அல்லது ரோமன் லெட்டரில் வேணுமா, இப்படி எந்த வகையில் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது இது 1, 2 அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர் கொடுக்க வேண்டாம், புல்லட் இருந்தால் நல்லாயிருக்கும்
அப்படின்னு நினச்சோம்னா அப்போ என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணாக்க இங்கே நன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா புல்லட்டோ அல்லது நம்பரோ எல்லாம் போயிடுது. அப்புறம் இது இல்லாமல் இங்கே ரெடிமேடாக சில புல்லட்டுங்க இருக்குது. இந்த புல்லட்டுங்களில் எது நம்மளுக்கு விருப்பமானதாக இருக்கோ அதில் கிளிக் பண்ணிக்கலாம். சரி, இந்த புல்லட் எதுவுமே நம்மளுக்கு பிடிக்கலை அப்படின்னாக்க பழைய எப்படி போகிறோம், கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு டிஃபைன் நியூ புல்லட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு சிம்பிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ரெடிமேடாக இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும் பொழுதே இந்த சிம்பிள்லாம் இந்த சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆகிடுது. இப்போ இதில் ஏதாச்சும் நமக்கு பிடித்த சிம்பிளை நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். அப்படி இந்த சிம்பிளும் பிடிக்கல, நாம் தனியாக ஒரு பிக்சரை கொண்டு வந்து வைக்கணும் அல்லது நம்முடைய ஃபோட்டோவை கொண்டு வந்து அங்கே வைக்கணும் அப்படின்னா கூட அதுவும் செய்யலாம். அது எப்படின்னாக்க கேன்சல் கொடுத்துருவோம். கேன்சல் கொடுத்துட்டு இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுவோம். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வேணுங்கக்கூடிய பிக்சர் எங்கே இருக்கோ அந்த இடத்த சூஸ் பண்ணி இந்த ஃபைல், நமக்கு வேண்டிய ஃபைலை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு ஆட் டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கொடுத்துட்டு இப்போ ஓகே அதை கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு மீண்டும் ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், வின்டர் இதான் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, இதுங்க வந்துருச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு நாம் ஓகே கொடுத்துருவோம். திருப்பி இப்போ பாருங்கள், நாம் செலக்ட் பண்ண பிக்சர்